மக்களை தேடி தமிழக அரசு என்ற நோக்கத்தை கொண்டு பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் சரோஜா தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் ஊட்டச்சத்து கண்காட்சியை அவர் தொடங்கி வைத்தார். அம்மா குரு மருத்துவமனையை திறந்து வைத்த அவர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் மாநிலம் முழுவதும் பல்வேறு வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தி வேலை பெறுவதற்கான ஆணைகளை வழங்கும் பணிகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தில் முதல் முறையாக நாளை மறுதினம் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார். இதற்கான பணிகளை தருமபுரியில் அமைச்சர் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஏரெட்டி ஹள்ளி சோகத்தூர் டிஎன்சி மைதானத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். இதற்கு தேவையான மருத்துவ முன்னேற்பாடுகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அன்பழகன் கூறினார். கோவை தடாகம் பகுதியில் யானைகள் வழித்தடத்தில் அமைக்கப்பட்டுள்ள 200 செங்கல் சூளைகளை மூட உத்தரவிடக் கோரி வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலான அமர்வு, அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர மற்ற இடங்களில் சட்டவிரோதமாக செயல்படும் செங்கல் சூளைகளை கண்டறிந்து அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். இது தொடர்பாக ஒருங்கிணைந்த பதில் மனுவை தாக்கல் செய்ய தலைமைச் செயலாளருக்கு உத்தரவிட்டு விசாரணையை 6 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தினசரி வாழ்க்கையில் திருக்குறளை பின்பற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைக்குள் கடந்த 2017 குட்காவை கொண்டு சென்றதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் மீது உரிமைக்குழு அனுப்பிய நோட்டீஸை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மறுக்கள் மீது நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா நேற்று தீர்ப்பளித்தார். அதில் தமிழகத்தில் குட்கா விற்பனைக்கு தமிழக அரசு தடை விதித்த போதும் காட்சிப்படுத்த தடை விதிக்கவில்லை என்று தெரிவித்த நீதிபதி உரிமைக்குழு நோட்டீஸை ரத்து செய்தார். தினமும் திருக்குறள் படித்து சட்டமன்ற நிகழ்வுகளை துவங்குவது மட்டுமல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தினசரி வாழ்க்கையில் சட்டமன்றத்திலும் சட்டமன்றத்திற்கு வெளியேயும் திருக்குறளை பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தமிழகத்தில் உழவர் உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் கிராமப்புற அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நபார்டு வங்கி மூலம் நடப்பு ஆண்டில் 25,000 கோடி ரூபாய் கடன் வழங்கப்படும் என்று வங்கியின் முதன்மை பொது மேலாளர் செல்வராஜ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள தேவம்பாடி வலசு பகுதியில் தென்னை உற்பத்தியாளர் குழுமங்கள் சார்பில் உற்பத்தி செய்யப்படும் நீராபானம் மற்றும் தென்னை சார்ந்த மதிப்பு கூட்டு பொருட்களை நபார்டு வங்கியின் தலைவர் ஜிந்தலா மற்றும் அதிகாரிகள் பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வராஜ், தென்னை மரத்தில் இருந்து இறக்கும் நீராபானத்தை பொடியாக மாற்றி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய நபார்டு வங்கி மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். 5வது தேசிய யுனானி மருத்துவ தினத்தை ஒட்டி சென்னையில் 20 இருப்பு நாட்கள் தொடர் செயல்திறன் விளக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதித்துறை இயக்குநர் கணேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாலாஜி மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் ராமசாமி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புகழ்பெற்ற யுனானி மருத்துவர் அஜ்மல்கான் பிறந்த நாளை முன்னிட்டு யுனானி தினம் கொண்டாடப்படுகிறது.